ஏ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் த்ரில்லர் கான்செப்டை பார்க்க போகிறோம். இது இன்னைக்கு நேற்று ஆரம்பித்தது கிடையாது, 1980களிலிருந்து ஆரம்பித்த ஒரு பயங்கரமான ஃப்ரான்ச்சைஸ். இந்த ஹாலிவுட்டுடைய வரலாற்றிலேயே முக்கியமான ஹாரர் படங்களில் இது ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு படம். அதுதான் ஃப்ரைடே த 13th. இந்த படத்துடைய ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தீங்கன்னா 80ல் ஆரம்பித்து 2009 வரைக்கும் எடுத்திருக்காங்க. மொத்தமாக 11 படம் எடுத்திருக்காங்க. அதுல 11வது படமா 2009 ரிலீஸ் ஆன ஃப்ரைடே த 13th படத்தை தான் இன்னைக்கு போறோம். அது ஏண்டா லாஸ்ட் பார்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துடைய மெயின் கான்செப்ட் பாத்தீங்கன்னா, ஜேசன் அப்படின்ற ஒரு சைக்கோ கில்லர். அவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள இருப்பான். அந்த பக்கமா கேம்பிங் பண்ண வரவங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களா ஒன்னா ஜாலியா இருக்கிற வரவங்க, இவங்க எல்லாரையும் ரொம்பவும் கொடூரமா சாகடிப்பான். ஆனா இவன் எந்த மோட்டோக்காக இந்த கொலையை பண்ணிட்டு இருக்கான்றத இது வரைக்கும் எந்த பாட்டிலயும் சொன்னதில்ல. இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க, அதனாலதான் இந்த பாட்டு. இந்த கதைப்படி வழக்கம் போல ஒரு காலேஜ் கும்பல் காட்டுக்குள்ள சில் பண்றதுக்காக வராங்க. அவங்க இந்த ஜேசன்ற சைக்கோ கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படி அந்த காட்டை விட்டு வெளியில வராங்க அப்படின்றதுதான் சிம்பிள் ஒன் லைன். ஆனா படத்தை வேற லெவலுக்கு த்ரில்லிங்கா எடுத்திருப்பாங்க, அதை நம்ம இப்ப பாத்துடலாம். சோ வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சுன் யாரோ, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான பிரஸ் பண்ணாதவங்க பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓபனிங் சைட்ல ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு லேக். அங்க பாத்தீங்கன்னா சம்ம மழையில உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு இருக்கா. இப்போ திடீர்னு ஒரு லேடி குறுக்க வந்து வழி மறைக்கிறாங்க. இந்த பொண்ணு பயங்கரமா கதறா, என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கு அவங்க தயவு செய்து என்கிட்ட வந்துருச்செல்லாம், எல்லாரையும் கொண்டுட்டேன், உன்னை மட்டும் விட்டா தப்பாயிடும், இதெல்லாம் என் பையனுக்காக தான் பண்றேன், நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது, அவனை வந்துருமா என்கிட்ட அப்படின்ற மாதிரி சைக்கோத்தனமா பேசிட்டே இருக்கும் போது அப்படியே கத்தி எடுத்து குத்தலான்னு போறாங்க அந்த லேடி. ஆனா அந்த பொண்ணும் அவ கையில பெரிய அருவா மாதிரி வச்சிருக்கா. ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் ஒன்னு வைக்கிறா பாருங்க, இவங்க தலை துண்டாயி அப்படியே கீழே விடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டா. கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு லாக்கெட் காட்டுறாங்க, அது வேற யாருமே கிடையாது, செத்து போயிருக்காங்களா அவங்களுடையது. அதை வந்து ஒரு சின்ன பையன் எடுக்கிறான். இந்த அம்மாவுடைய பையன் தான் அவன். இப்ப அவங்க அம்மாவுடைய வாய்ஸ் ஓவர் மாதிரி உனக்கு கேக்குது, எவனையும் விடாத, இங்க வர எவனையும் உயிரோட விடாத, உன்னையும் என்னி அப்படி பண்ணானுங்களே அவங்களை விடவே விடாதன்ற மாதிரி வாய்ஸ் ஓவர் கேட்கும் போது அந்த அருவாவை எடுத்துக்கிட்டு அந்த சின்ன பையன் அப்படியே போறான். இப்ப அப்படியே கட் பண்ணி பல வருடங்களுக்கு அப்புறமா காட்டுறாங்க. அதே லேக்கு அதே காடு, ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, அப்படியே ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தன் கண்ணாடி போட்டுன்னு பேசிட்டு லொடலுடன் வந்துட்டு இருக்காங்க. அவன் பேர் தான் வேட். ஏதோ ஒரு மேப்பை பாத்துக்கிட்டு நான் கரெக்டா தான் வந்துட்டு இருக்கேன் சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே பின்னாடி ஒரு மெயின் கேரக்டரை காட்டுறாங்க, இவங்க தான் ஹீரோயின் ஒயிட்னி. ஒயிட்னி வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பல அந்த அளவுக்கு மர்ஜ் ஆகல, அவங்க பாய் ஃப்ரெண்ட்காக தான் வந்திருக்காங்க. இப்ப அந்த வேட் இருக்கான்ல, கையில ஒரு ஜிபிஎஸ் மாதிரி வச்சிருக்கான், இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்து கூட்டிட்டு வரும்போது அந்த ஒயிட் டி ஷர்ட் போட்டிருக்கான் தெரியுமா, அவன் பேர் ரிச், அவன் தனியா கூட்டிட்டு வரான். என்ன விளையாடிட்டு இருக்கியா, இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒழுங்கா மார்க் பண்ணி வந்தியா இல்லையான்ற மாதிரி கத்தும் போது, இன்ஃபர்மேஷன் கரெக்டா தான் நான் வந்ததுன்ற மாதிரி இவனுங்க தனியா பேசிட்டு இருக்கானுங்க. இந்த மேட்டர் யாருக்குமே தெரியாது. காரணம் என்னன்னா கேம்பிங் பண்ணலான்னு வந்திருப்பானுங்க, ஆனா இவனுங்க ரெண்டு பேர் அதே சாக்குல இந்த காட்டுல நிறைய கஞ்சா செடிங்க இருக்கு, அதெல்லாம் பறிச்சுட்டு போலான்னு வந்திருக்கானுங்க. அதை தான் இவனுங்க தேடிட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் ஒயிட்னியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, டே இங்க ஆல்ரெடி ஒரு கேம்ப் சைட் இருக்குடா, நம்ம இங்கேயே தங்கிக்கலாம் இன்னைக்கு நைட், எதை நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லடா அதுதானே நாங்க தேடிட்டு இருந்தோம்ன்ற மாதிரி போய் சொல்லிட்டு, இங்க பாரு நாளைக்கு காலையில போறோம், ஃபுல்லா பறிச்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு போறோம்ன்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு அந்த கேம்ப் சைட்டுக்கு வராங்க. கேம்பையும் போடுறாங்க. இப்ப எல்லாருமே உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த வேட் வரா, வந்துட்டு ஒரு கதையை சொல்றான். இந்த இடம் சாதாரண இடம் கிடையாது, இந்த இடத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லும் போது, என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இங்க ஒரு லேடி இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஜேசன் ஒரு பையன் இருந்திருக்கான், அவன் ஏதோ பாக்கிறதுக்கு அவன் மூஞ்சி ஏதோ விகாரமா இருந்திருக்கு போல இருக்கு, அதை இங்க கேம்பிங் வந்த சில பேர் கலாச்சிருக்காங்க, அதனால அந்த பையன் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான், இதனால காண்டான அந்த அம்மா இங்க கேம்பிங் வந்த எல்லாருமே வெரைட்டி வெரைட்டி கொண்டு இருக்காங்க. ஆனா கடைசியா ஒரு பொண்ணு சாகடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு தலையை துண்டா வெட்டி எடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மட்டும் தான் தனியா அங்க இருந்து எஸ்கேப் ஆனது. ஆனா அதுக்கப்புறமா அந்த ஜேசன் பையன் இருக்கான்ல, அவன் இன்னும் இங்கதான் இருக்கானா, கேம்பிங் வரவங்க எல்லாம் வெட்டி வீசிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயமுத்தும் போதே, கதை விடாதரான்னு சொல்லும் போது, கதை எல்லாம் கிடையாதுரா, இங்க கிறிஸ்டல் லேக்னு ஒண்ணு இருக்கு, அங்கதான் இது நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை பிடிக்கல, சரி நம்ம கொஞ்சம் நடந்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வராங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு எனக்கு அம்மா வந்து உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்களை விட்டுட்டு நான் இங்க வந்திருக்கேன், ஆனா எனக்கு எதுவும் சரியா பண்ணலன்னு போது, இங்க பாரு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு ஜாலியா இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் போய் பிரச்சனை எல்லாம் பாத்துக்கலாம், அதுக்கு தானே வந்திருக்கோம், வா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள கூட்டு போறான். இங்க கட் பண்ணா இந்த வேட காட்டுறாங்க, அவன் அந்த ஜிபிஎஸ் கையில வச்சுக்கிட்டு, டே இப்பதான் டேட்டாவே சிங்க் ஆகுது, நம்ம தேடி வந்த இடம் ரொம்பவும் பக்கத்துல இருக்கடா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். ஆனா அந்த ரிச்சி இருக்கான்ல, பின்னாடி அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா, அவளை வந்து பயங்கரமா பாத்துட்டு இருக்கா, ஏதாவது பண்ணலாமான்ற மாதிரி அவ அங்க இருந்து அதுக்கு மேல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த படம் வந்து ஃபேமிலியா பார்க்க முடியாது, ஆனா தமிழ் வாய்ஸ் ஓவர்ல ஃபேமிலியா கேட்கலாம். வேட் பார்த்துட்டு அவங்க தேடி வந்த கஞ்சா செடியை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கா. ஆனா இவர் அங்க மூடாயி பாத்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல இவனுக்கே புரிஞ்சிடுது, அத கரும முடிச்சவனை முன்னாடியே சொல்ல வேண்டியதுதான், நான் போயிருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த கஞ்சா செடியை தேடிக்கிட்டு கிளம்புறான். அந்த செடியும் பாத்துறான், செல்லங்களா நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல பாத்துட்டே இருக்கும் போது, திடீர்னு அந்த இடத்துல ஒரு உருவம் நிக்குது, நம்ம ஜேசனுடைய என்ட்ரி. முகம் எல்லாம் ஒரு துணி சுத்தி இருக்கு. இவன் பாத்துட்டு அப்படியே கதறும் போது ஜேசன் கையில இருக்க கத்தி ஓங்குது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் விட்னியை காட்டுறாங்க. அவங்க பாய்
ஃப்ரெண்ட் வந்து அப்படியே காட்டுக்குள்ள கூட்டு போயிருக்கும் போது, ஏய் அவன் சொன்னது உண்மை போல இருக்கு, எங்க கிறிஸ்டல் லேக்னு போட்டுருக்கு, வா உள்ள போலான்றான். டே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. வா வா உள்ள அப்படி என்ன இருக்குன்னு பாத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போய் பார்த்தா ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்கு. ஏய் இதுதான் வேட் சொன்ன வீடு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் பாழடைஞ்சு போயிருக்கு, யாருமே இல்லாத மாதிரிதான் இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அங்க ஒரு லாக்கெட்ட பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த லேடி கழுத்துல இருந்து விழுந்ததுல அந்த லாக்கெட் அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இருக்க போட்டோல இருக்க லேடி வந்து நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க. எக்ஸாக்ட்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி அவங்க பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க. அப்படியே அந்த வீட சுத்தி பார்த்துட்டே இருக்கும் போது ரூமுக்கு போறாங்க. ஒரு சின்ன பையனோட ரூம் மாதிரி நிறைய டாய்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படியே டார்ச் அடிச்சு பார்க்கும் போது அதுல ஜேசன் போட்டுருக்கு பெட்ல. அவ்வளவுதான், இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு அள்ளு கிளம்புது. அப்படியே கட் பண்ணி இப்ப கேம்ப் சைட்ல காட்டுறாங்க. நம்ம ரிச்சியும் கேர்ள் ஃபிரெண்டும் வந்த வேலையை பார்த்துட்டே இருக்கும் போது வெளியில இருந்து சவுண்ட் கேக்குது. இப்ப அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, உன் ஃப்ரெண்டு தான் வெளியில இருந்து வேடிக்கை பாத்துட்டு இருக்கான் போல இருக்கு, போயிட்டு அவனை துரத்திட்டு வா அப்படின்னு சொல்லும் போது இப்பயா அப்படின்னு கேக்குறான். ஆமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும் போது இவன் செம்ம காண்ட்ல வரான். ஏன்டா அவனுக்கு நேரங்காலமே இல்லையாடான்ற மாதிரி கத்திக்கிட்டே வரான். அப்படியே வேட் வேட்னு கத்திக்கின்னு கரெக்டா அந்த கஞ்சா செடி இருக்கிற இடத்துக்கே வந்துட்டான். அங்க வந்து பாத்துட்டு அடப்பாவி கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை பாத்துட்டே இருக்கும் போது ஹெட்போன்ல காது மட்டும் தனியா தொங்கிட்டு இருக்கு. இதை பாக்குறான், பக்கத்துல வேடு கொடூரமா இறந்து போய் கிடக்குறான். இங்க கட் பண்ணா கேம்ப்ல அந்த கேர்ள் ஃபிரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு பின்னாடி ஜேசனுடைய உருவம். அப்படியே அந்த டென்ட்டை கிழிச்சுக்கிட்டு உள்ள வரா. இங்க அவ கத்துறத கேட்ட உடனே என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு இந்த ரிச்சி பதறி அடிச்சுட்டு போயிட்டு ஓடி வரும்போது அனிமல்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு கீழே ஒரு டிராப் வைப்பாங்க தெரியுமா, ஸ்பிரிங் மாதிரி இருக்கும், டப்புன்னு அடிக்கும். அதுல இவன் கால் மாட்டிக்கிட்டு இவன் கால் செதஞ்சிரும், கதறிட்டு இருப்பான். அந்த கேம்ப் ஃபயர்ல பாத்தீங்கன்னா அந்த நெருப்புக்கு மேல வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி அந்த பொண்ணை தொங்க விட்டு போயிட்டு இருப்பான் அந்த ஜேசன். அவங்க பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கா, இவன் கால் எங்க மாட்டின்னு கதறிட்டு இருக்கான். அவ்வளவுதான், அந்த பொண்ணை அப்படியே தந்தூரி மாதிரி வெந்து போத்துன்னு கீழே விழுறா. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினையும் அதுக்கப்புறம் அவங்க பாய் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா செவுத்த ஒரு ஓட்டை மாதிரி இருக்கு. வேணா வேணும் சொல்ல இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கை விடுறான் அந்த பாய் ஃப்ரெண்ட். ஏதோ கையில மாட்டுது அப்படியே எடுத்து பாக்குறான். எடுத்து பார்த்தா ஒரு வெட்டப்பட்ட பெண்ணுடைய தலை. அது வேற யாருந்தோ இல்ல, ஃபர்ஸ்ட் சீன்ல வெட்டினாங்களே அவங்களுடைய தலை. இது ஏதோ எனக்கு சரிப்பட்டு வரல, இங்க இருந்து முதல்ல கிளம்பிடலாம் சொல்லிட்டு கால் எடுத்து வைப்பான் பாருங்க. கீழ இருந்து கத்தி வரும். என்னன்னு பார்த்தா பேஸ்மெண்ட் குள்ள இருந்து இந்த ஜேசன் வந்து கத்தி வச்சு குத்திட்டு இருக்கான். இவன் எப்படியாவது தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும் போது நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா இவன் காலிலே சொருவிடுறான் கத்தி எடுத்து. காலு கையின்னு கத்தி எல்லாம் சொருவி ஒரு கதறிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் எப்படியாவது அவனை காப்பாத்திக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா ஜேசன் அப்படியே மேல வந்து இவனை புடிச்சு அப்படியே உள்ள இழுத்துட்டு போயிடுறான். அவ்வளவுதான், விடுறாங்க ஒரு ஓட்டத்தை நம்ம ஹீரோயின். நேரம் அந்த கேம்ப் சைட்டுக்கு வந்த உடனே இவன் கத்துறான், ரிச்சி வந்து என்ன காப்பாத்த, என்னால வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு சரி சரின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அந்த டிராப்பை எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பின்னாடி ஜேசன் ஓடி வந்து பலாபலத்தை ரெண்டா வெட்டுற மாதிரி ரிச்சியோட தலைய வெட்டுறான். இவங்க பயந்து போய் அப்படியே பின்னாடி போகும்போது அப்படியே கத்தி எடுத்து ஓங்குறான். அப்படியே டைட்ல போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. படமே இப்பதான் ஆரம்பிக்குது. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு 6 வாரங்கள் கழிச்சு இன்னும் ஒரு கேங் பாத்தீங்கன்னா அதே லேக்கு ஃபன் பண்ணதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கறதுக்கு ஒரு கடையில நின்றுட்டு இருக்காங்க. இதுல ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கான்ல அவன் பேர் ட்ரெண்ட். சரியான பணக்கார பையன், ரொம்ப திமிரு பிடிச்சவன். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டுன்னு ட்ரிப்புக்கு வந்திருக்கான்ல, நீ போய் பெட்ரோல் பிடிச்சுவா, அதுக்கு நான் உனக்கு காசு தரேன்ற மாதிரி எல்லாம் எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருக்கான். அதுங்களும் பண்ணிட்டு இருக்கங்க. இவன் பயங்கரமா பண திமிரா காமிச்சிட்டு இருக்கும் போது அப்படியே அந்த மார்க்கெட்டுக்குள்ள காட்டுறாங்க. இங்கதான் இந்த படத்துடைய ஹீரோவை காட்டுறாங்க. இவர் பேர் கிளே. இவர் வந்து கையில வந்து ஒரு மிஸ்ஸிங் போஸ்டரை வச்சு விசாரிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவங்க தங்கச்சி காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு, அது வேற யாருமே கிடையாது. இப்ப ஒரு இன்சிடென்ட்ல காட்டினாங்கல்ல விட்னி, அவங்க தான். அதுக்கு அந்த கடைக்காரன் எனக்கு தெரியாது பண்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது ஒரு நிறைய டீடைல்ஸ் கேட்டே இருக்கும்போது பின்னாடி இந்த ட்ரெண்ட் இருக்கான்ல, தம்பி நீ ஏதாவது வாங்குறியா இல்ல இதே மாதிரி நின்னுட்டு இருக்க போறியா, எங்களுக்கு டைம் ஆகுது பண்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ பாக்குறாரு. அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு ஓரமா நினைக்கிறாரு. இவன் வேணுனே கலாய்க்கிறான் வம்பு கிழக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ பெருசா எதுவுமே கண்டுக்கல. ஆனா இந்த ட்ரெண்ட் கூட ஒரு பொண்ணு இருப்பாங்க, இவங்க பேர் ஜென்னா. ஜென்னா மட்டும் வந்து நம்ம கிளே கிட்ட வந்து சாரி உங்க தங்கச்சி காணா போனதுக்கு, சீக்கிரமா அவன் கிடைச்சிடணும்னு வேண்டிக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த டீமும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே லேக்குக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிளேவை காட்டுறாங்க. ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படியே போயிட்டே இருக்கும் போது பின்னாடி ஒரு போலீஸ் வந்து ஆர்னர்ஸ் நிக்க சொல்றாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா கிளேக்கு ரொம்பவும் தெரிஞ்சவர், கிளேவை இவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனால வழி மறிச்சு என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, நாங்க தேடிட்டு தான் இருக்கோம், ஆனா நீ தேடி உள்ள போறது தெரியுமா ஒரு இடம், அது ரொம்ப ஆபத்தான ஒரு இடம், நாங்க கூட போறதுக்கு பயப்படுவோம், சொன்னா கேளு போகாத அப்படின்னு அக்கறையா சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப கிளே என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தெரியும்ல அம்மாக்கு கேன்சர், அவங்க எப்ப வேணாலும் செத்து போலாம், அதுக்கப்புறம் எனக்குன்னு இருக்கிறது ஒரு தங்கச்சி, அவளை 6 வாரமா காணும், அவளை நான் தான் தேடி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டு போறாரு. இங்க அந்த சில் பண்றதுக்காக வந்து அந்த கேங்க காட்டுறாங்க. இந்த ட்ரெண்ட்ன்ற அந்த பணக்கார பையன் வந்து அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டு வர, அந்த காட்டுக்கு நடுவுல இருக்கு, இங்க சிக்னல் எதுவுமே கிடைக்கல, ஆனா வீடு சும்மா சூப்பரா இருக்கு, எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்பயும் வந்து திமிரா தான் பேசிட்டு இருக்கான். ஏ அது மேல காலை வைக்காத, கீழே எடு, டே குப்பை எதுவும் போடாதீங்கடான்ற மாதிரிலாம் கத்திட்டே இருக்கான். அவனுங்க வந்து ஜாலியா இருக்கானுங்க, அவனுங்க எடுத்துட்டு வந்த சரக்கு ஸ்டஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்காங்க. இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் அப்படியே அந்த காட்டுக்குள்ள ஒவ்வொரு இடமா என்னென்னலாம் இடம் இருக்கும் அங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு அவங்க தங்கச்சியை பத்தி. இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு வீடு இருக்கு, அங்க போய் கேட்டா ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு நாய் வெறி கொண்டு
வெடிக்க வருது. அப்ப அங்க ஒரு பாட்டி வராங்க, பாக்கிறதுக்கே ரொம்ப வேடா இருக்காங்க. இந்த மாதிரி என் தங்கச்சி காணாம போயிட்டு 6 வாரம் ஆகுது இந்த மாதிரி சொல்லும் போது, இந்த காட்டுக்குள்ள வந்திருந்தாங்கன்னா அவங்க மிஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க, செத்தே போயிட்டு இருப்பாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாத கிளம்புன்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த கெஸ்ட் ஹவுஸ் காட்டுறாங்க. அங்க வந்து அந்த ட்ரெண்டோடைய டீம் பாத்தீங்கன்னா உள்ள ஜாலியா இருக்காங்க, ஆனா வெளியில வந்து ஜென்னா மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ட்ரெண்ட் வந்து இவங்களை உசார் பண்ணதுக்காக தான் இங்க கூட்டினே வந்திருக்கான். ஆனா ஜென்னாக்கு பாத்தீங்கன்னா இது பிடிக்கவே இல்லை. ஏன்னா இவன் ரொம்பவும் பணக்கார திமரை காட்டுறான். இங்க எதுக்கு இவங்க எல்லாம் கூட்டினு வந்திருக்க, திட்டுறதுக்கா, இதை எடுக்காத அதை எடுக்காதன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இந்த ட்ரெண்ட் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னே பாக்குறாங்க. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ கிளியவா காட்டுறாங்க, அவர் இன்னொரு இடம் இருக்கு காட்டுக்குள்ள அந்த இடத்துக்கு வராரு. அல்லோ யாராச்சும் இருக்கீங்களான்ற மாதிரி பேசிக்கிட்டே போகும்போது ஒருத்த நல்ல காதுல வந்து எதையோ மாட்டிக்கிட்டு ஒரு மிஷின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப சவுண்டா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோவை பார்த்தோம்னா அவன் பயந்துறான். யோ உன்னா எப்படி பயமுத்திட்ட, பார்த்தல இந்த மிஷினை, உள்ள போயிருந்தானா செதறி இருப்பானு. ஆல்ரெடி இங்க வந்து ஒருத்தன் கெரோசின் எல்லாம் திருடிட்டு போறான், எவனே தெரியல, நானே பயத்துல இருக்கேன், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு போஸ்டரை காட்டுறாரு. இந்த பொண்ணை பாத்தீங்களான்னு கேட்கும்போது சோக்கா இருக்கு, அந்த பொண்ணு பாத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனா பாக்கலையே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. உனக்கு கஞ்சா கிஞ்சா ஏதாவது வேணா சொல்லு, நான் சப்ளை பண்றேன்ற மாதிரி சொல்றான் அவன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கான். இவங்களை கூட்டின்னு வந்ததுக்கு கார் எப்படி குப்பையாக்கி வச்சிருக்கானுங்க பாருன்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு அவங்களை இங்க கூட்டின்னு வரது பிடிக்கலன்னா எதுக்கு கூட்டின்னு வரணும், சும்மா சீன் காட்டுறதுக்கு உனக்கிட்ட இந்த மாதிரி வீடு இருக்குன்னு காட்டுறதுக்காக கூட்டின்னு வந்தியா மாதிரி கேட்கும் போது சேச்சா அப்படிலாம் இல்ல, அப்படி இப்படின்னு மழைப்பிட்டே இருக்கும் போது அங்க ஒரு ஜோடி வராங்க. இந்த மாதிரி நாங்க லேக்கு போறோம் வரீங்களான்னு கேட்கும் போது மூட் அவுட்ல ஜென்னா வந்து இல்ல வரலன்றாங்க. ஆனா இப்போ ஜென்னா அதற்கு அவன் சீன் காட்டுறதுக்காக ஏ நீ வேணா என் கார் எடுத்துட்டு போடா அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம லேக்ல வந்து என்னோட போட் இருக்கு, அதை கூட நீ எடுத்துக்கோன்ற மாதிரி ரொம்ப பெருந்தன்மையா பேசுறாராமா இவரு. நான் ஜென்னா அங்கிருந்து நகர்ந்ததுக்கு அப்புறமா என் போட்டை தொட்ட கொன்றோண்டா உன்ற மாதிரி மிரட்டுறான். காரை பத்திரமா கொண்டு போயிட்டு கொண்டு வரன்ற மாதிரி எல்லாம் சொல்லி அனுப்புறான். அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்குள்ள போயிடறாங்களா. இப்ப காலிங் பெல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னா ஓபன் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கிளே வந்து இங்கேயும் வந்து அந்த போஸ்டரை காட்டுறதுக்காக நின்றுட்டு இருக்காரு. சாரிங்க எனக்கு தெரியாது, நம்ம தான் அங்கேயே பார்த்தோமேன்ற மாதிரி சொல்றாங்க. ஓ ஆமா இல்லைன்னு சொல்லும் போது நீங்க வேணா வாங்கல, உள்ள பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டு போங்க மாதிரி சொல்லும் போது நம்ம கிளேவும் உள்ள வராரு. நம்ம ஜென்னா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த ட்ரெண்ட் இருக்கால அவன் வந்து பார்த்துட்டு உன்னெல்லாம் யாரா கூப்பிட்டு, இது என் வீடுரா, முதல்ல வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கேவலப்படுத்தும் போது நம்ம ஹீரோ அப்படியே வெளில போறாரு. நீ என்ன கூப்பிட்டா நான் கெஸ்டா வந்திருக்கேன், நான் ஒருத்தர கூப்பிட்டா அவன் கெஸ்ட் தானே, ஏன் அப்படி பிஹேவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு ஜென்னாவும் வெளியில வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மென்டல் தெரியாம நானே வந்து மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி எல்லாம் சொல்லும் போது எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க. அடுத்து அங்க ஒரு வீடு இருக்கு, அங்க போய் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது நானும் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு ஜென்னா கேக்குறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல ஏத்திக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வுட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் கஞ்சா கூட வேணுமான்னு கேட்டானே அவனை காட்டுறாங்க. அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவன் ரூமுக்கு போயிட்டு நல்லா ஹாயா உட்காந்துக்கிட்டு அப்படியே கஞ்சா அடிச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு பரன் மேல ஏதோ சவுண்ட் கேக்குது. யாரா அது, ஏன் கோட்டைக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு போத தலைக்கறி போயிட்டு கையில வெப்பன் எல்லாம் தின்னு போறாரு. அங்க போனா ஒரு உருவத்து மேல ஏதோ துணி இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே பிடிச்சி இருக்கிறான் என்னன்னு பார்த்தா பொம்மை, இவன் சமகாஜில இருந்திருப்பான் போல இருக்கு. அந்த பொம்மையை பிடிச்சி தடவிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி ஒரு உருவம் அசைறது தெரியுது, யாருன்னு பார்த்தா நம்ம ஜேசன். இவன் திரும்பி அடிக்க ட்ரை பண்ணும்போது அப்படியே ஜேசன் கழுத்தை பிடிச்சிடறான். அப்ப இவன் என்ன பண்றான்னா ஜேசன் மூஞ்சில ஒரு துணி இருந்து தெரியுமா, அதை பிடிச்சி இழுத்துறான். இப்ப ஒரு சின்ன ஃப்ரேம்ல வந்து நம்ம ஜேசனுடைய உண்மையான முகத்தை காட்டுறாங்க. கொஞ்சம் அகோரமா தான் இருக்கு. அதை பார்த்து இவன் பயந்துட்டே இருக்கும் போது கழுத்துல ஒரே போடு, அவ்வளவுதான். இவன் காலியா. இப்ப முகத்துல அந்த துணி இருந்ததுல அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஜேசன் கேரக்டர் கீழே குனியும் போது அங்க ஒரு மாஸ்க பாக்குது. இந்த மாஸ்க் எடுத்து அப்படியே மூஞ்சில வைக்கும் போது பயங்கரமான மியூசிக் வருது. ஆக்சுவலா இந்த சீக்வலுடைய ஒரு மெயினான ஐடென்டிட்டின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாஸ்க் தான். அப்படியே கட் பண்ணி கிளே அண்ட் ஜெனாவை காட்டுறாங்க. அவங்க அப்படியே பேசிக்கிட்டே காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. இவன் சொந்த கதை சோக கதை இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப கீழே அந்த ஜிபிஎஸ் பாக்குறான். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த கஞ்சா செடியை தேடிட்டு ஜிபிஎஸ் வச்சுட்டு அறிஞ்சிட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த ஜிபிஎஸ் இங்க தான் எங்கேயும் இருக்காங்க போல இருக்குன்ற மாதிரி அவங்க இங்க நடந்துட்டு இருக்க. இங்க வந்து ட்ரெண்டோட வீட்டுல காட்டுறாங்க. இவங்க ஜாலியா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த ட்ரெண்ட் தோத்து போறான் ஒத்துக்கவே மாட்டான், இது என் வீடு என் தோல்வியை நான் ஒத்துக்க மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இங்க அப்படியே கட் பண்ணி லேக்குக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜோடி கிளம்பிச்சுல அதை காட்டுறாங்க. அவனுடைய போட்டை தொடக்கூடாதுன்னு சொல்லி இருப்பான், ஆனா இவன் என்ன பண்றான்னா போட்ல ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரோப்ல அந்த பொண்ணு வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப திடீர்னு என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு பொத்துன்னு தண்ணிக்குள்ள ஊந்துறா. ஹே ஊந்துட்டியா, இரு நான் திருப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புவான். அப்போ ஒரு அம்பு வந்து அவன் தலையில சொருவம் பாருங்க, அவ்வளவுதான், அப்படியே ஸ்டேரிங் வீல் மேல விழுந்துறான். செம்ம வேகமா அந்த போட் வந்துட்டு இருக்கு. இவன் வந்து என்ன இவ்வளவு ஃபாஸ்டா வரான், கிட்ட வந்து ஸ்கிட்டு கிட்ட அடிப்பானோன்ற மாதிரி எல்லாம் பாத்துட்டே இருக்கும் போது ஆனா அந்த போட் வந்து ஒரு அடி அடிக்கும் பாருங்க. இந்த பொண்ணை மண்டை உடஞ்சிடுது. இந்த பொண்ணுக்கு அப்படியே தலையை புடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே வந்து கரைக்கு வரலாம் நீந்திக்கிட்டே வரும்போது இப்போ ஒரு விஷயத்த பாத்துட்டு பயந்துறா. என்னன்னு பார்த்தா அங்கதான் அந்த ஜேசன் நின்னுட்டு இருக்கான், மாஸ்க் போட்டுக்கிட்டு கையில கத்திய வச்சுக்கிட்டு வாமா வான்னு சொல்லிட்டு. இவ பாத்துட்டு அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக இப்படி அப்படிமா நீந்திட்டு இருக்கா, முடியல அடி வேற பட்டிருக்கு. இப்ப அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்கு, அதுக்கு அடியில வந்து ஒளிஞ்சுக்கிறா. அந்த இடத்துல ஜேசனும் வரான். இப்ப இவ சத்தமே போடாம அமைதியா இருக்கும் போது அவனும் அங்க இருந்து போன மாதிரி தான் இருக்கு. ஏப்படா தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு நினைக்கிறா. ஆனா அவ தலையிலே ஒரு அருவா வந்து இறங்குது. அவ்வளவுதான், இப்ப இவ்வளவு காலி. இப்ப அப்படியே கட் பண்ணி ராத்திரி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ கிளேவா காட்டுறாங்க. அவங்களும் ஜென்னவும் வந்து இந்த காட்டுக்குள்ள இருக்க பாடடைஞ்ச வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. இது வேற யார் வீடியும் கிடையாது, இது ஜேசன் வீடு, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். உள்ள போய் செக் பண்ணா பயங்கரமான பழைய பொம்மைகள்லாம் இருக்கு, ரொம்ப வேடா இருக்கு, இங்க இருக்க வேணாம், நம்ம முதல்ல
கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது தூரத்துல யாரும் நடந்து வர சத்தம் கேக்குது. வேற யாரும் கிடையாது, ஜேசன். இப்ப கொன்ன அந்த பொண்ணை தலையை வெட்டி தோல்ல தூக்கிட்டு வரோம். இப்ப இவங்க ரெண்டு பேரை பாத்தீங்கன்னா அங்க சில போட்ஸ் எல்லாம் இருக்கு, அது கடியில ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ தலை வெட்டின அந்த முண்டத்தை தூக்கி அப்படியே கீழே போடுவோம் பாருங்க. ஜேசன் இந்த பொண்ணு பாத்துட்டு பயந்துறான, வாய பொத்துக்கிறா. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு, அவரோட பேக அங்க வெளியிலே விட்டாரு. இப்போ பேக பார்த்த ஜேசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்மையா வெறிய அவரா இங்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க லைட்ஸ் எல்லாம் போய் ஆன் பண்ணுவான் பாருங்க. வேற லெவல் லைட் செட் பண்ணி வச்சிருப்பான். நேரம் அந்த போட்டு கிட்ட தான் வரான். வந்து எல்லாத்தையும் தட்டி விட்டு பாக்குறான். பார்த்தா அங்க நம்ம ஆட்கள் இல்ல. என்னன்னு பார்த்தா வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்து பாக்குறாங்க. அவன் பாக்குறான், போனா எங்க போயிட போறானுங்க, நம்ம கையில தான் இவனுங்களுக்கு சாவுன்ற மாதிரி இவன் உள்ள போயிடறான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா பொழைச்சா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் போது ஒரு த்ரெட் மாதிரி போது அதை காலில் தட்டுறாங்க. அந்த த்ரெட் பாத்தீங்கன்னா அந்த ஜேசன் வீட்டுக்கு அடியில ஒரு குகை மாதிரி காட்டுறாங்க. அங்க பெல் அடிக்குது. இங்க பெல் அடிச்சுட்டே இருக்கா. இப்ப அப்படியே கேமராவை டர்ன் பண்றாங்க. இங்கதான் பயங்கரமான ட்விஸ்ட். யாருன்னு பார்த்தா விட்னி கையில சங்கிலி எல்லாம் போட்டு அடிச்சு வச்சிருக்கான் அந்த ஜேசன். ஃபர்ஸ்ட் சீன்ல இவங்க செத்துட்டாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். இவங்களை மட்டும் சாகடிக்காம இங்க அடிச்சு வச்சிருக்கான் அந்த ஜேசன். இப்ப யோசிச்சு பாருங்க, அண்ணன் தேடிட்டு வந்துட்டு அவரு மேல இருக்காரு, இங்க தங்கச்சி கீழ இருக்காங்க. ஆனா இதெல்லாம் தெரியாத அண்ணன் வந்து என்ன பண்றாருன்னா அவரு உயிர் தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறாரு. இப்ப அந்த கீழே அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவளுக்கு யாரும் இங்க வந்திருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. கதறிட்டு இருக்கா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல தான் ஜேசன் அங்க வரான். அந்த தலை வெட்டப்பட்ட அந்த முண்டை எடுத்துக்கிட்டு பக்கத்துலயே அங்க ஒரு ரூம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போறான். போறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணனுடைய பேக் இவன் கையில இருக்கும், அதை தூக்கி போட்டு போறான். அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம விட்னி என்ன பண்றாங்கன்னா அந்த பேக் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இவங்க காணாம போனதா சொன்ன அந்த போஸ்டர். தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க அண்ணன் தான் இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அந்த ஜிபிஎஸ் எடுத்து பாக்குறாங்க. அதை வச்சு ஒரு யூஸும் கிடையாது, அதனால அதை உடைச்சு அதுல இருந்து ஒரு கம்பி எடுத்து அவங்க பூட்டை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீன்ல ஒரு பதற்றத்தை காட்டுவாங்க பாருங்க. சீக்கிரமா ஓபன் பண்ணேமான்ற மாதிரி இருக்கும். ஆனா டக்குன்னு அந்த இடத்துல ஜேசன் வந்து நிக்கிறான். இவங்க பயந்தே போயிடுறாங்க. அப்படியே அவங்க கழுத்தை பிடிச்சி அவன் நெருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் அவங்க அந்த லாக்கெட்டை பாக்குறான். அந்த லாக்கெட்டை பார்க்கும்போது அப்படியே காம் ஆகுறான். இவங்களை வந்து இட்ஸ் ஓகே ஜேசன் மாதிரி சொல்றாங்க. அப்படியே அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடறான். இப்ப என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம விட்னி வந்து அந்த வீட்டுல இருந்து அந்த லாக்கெட்டை எடுத்து வச்சுப்பாங்க. அதுல இருக்க உருவம் வந்து அவங்கள மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த லாக்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேசனுடைய அம்மா உடையது. ஜேசன் வந்து இந்த லாக்கெட்டையும் பாத்துருக்கான், அதுக்கப்புறம் விட்னியும் பாத்துருக்கான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவங்க அம்மா ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அதனால தான் இது வரைக்கும் கொலை பண்ணாம அடைச்சு வச்சிருக்கான். இந்த கல்லுக்குள் ஈரம் மாதிரி இந்த சைக்கோவுக்குள் சென்டிமெண்ட். இப்ப அவங்களை அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து வெளியில போயிடறான். இங்க கட் பண்ணி அந்த கெஸ்ட் ஹவுஸ காட்டுறாங்க. இப்ப அங்க ஒரு பொண்ணு தான் இருக்கா, மூணு பசங்க இருக்காங்க. இவ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடி காமிச்சிட்டு இருக்கா. அவங்க ஃபுல் போதையில இருக்கானுங்க. இப்போ இதுல ஒரு சைனாக்காரா இருப்பான். அவன் என்ன பண்றானா, இந்த சரக்க பத்த வச்சு மேல நெருப்போறான், அதை குடிக்கிறேன்னு சொல்லிட்டு வாயை சுட்டுக்கிட்டு பொத்துன்னு கீழே விடுவான் பாருங்க. அப்பா அந்த வீட்டுல இருக்க ஒரு சேரை உடச்சிருவான். அவ்வளவுதான், ட்ரெண்ட் சொல்லவே தேவையில்ல. கண்ணா பின்னா திட்டுறான். உங்களெல்லாம் போய் கூட்டு வந்தான் பாரு அப்படின்னு சொல்லும்போது டென்ஷன் ஆகாத, எனக்கு டூல்ஸ் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லி நான் பிக்ஸ் பண்றேன் போது அங்க போ, கீழே ஒரு ஷெட் இருக்கு பாரு, அங்க போய் எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பும்போது இந்த பொண்ணு இருக்கால, எதுக்கு நீ இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க, வா மேல வா நான் கூல் டவுன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல கூட்டு போறான். இங்க இந்த சைனாக்காரன் பாத்தீங்கன்னா அப்படியே புலம்பிக்கிட்டே வரான். நேரா ஷெட்டுக்குள்ளேயே வந்துடுறான். அப்படியே போதையில எப்படியும் அப்படிமா டூல்ஸ் பாக்ஸ் தேடிட்டு இருக்கான். எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் ஓபன் பண்றான். ஓபன் பண்ணா உள்ள டூல்ஸ் இல்ல சரக்கு தான் இருக்கு. ஆஹா தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடறான். இங்க கட் பண்ணி அந்த லாரன்ஸ காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னா மேல ஒருத்தன் குஜால் பண்ணுறான், இங்க ஒருத்தன் சரக்குல குஜால் ஆயிட்டுருக்கான். நமக்கு கடைசியில கடிச்சது இந்த கஞ்சாவும் இந்த மேகசின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறான். எதுவுமே தெரியலையேன்ற மாதிரி பாத்துக்கிட்டே, சரி எதையாவது ஒண்ணு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கிறதுக்குள்ள டம்மாலும் கதவை திறந்துகிட்டு நம்ம கிளேயும் அதுக்கப்புறம் சென்னாவும் வராங்க. டே வெளியில என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கடா மத்தவங்களான்னு கேக்கும்போது எல்லாம் குஜால் குஜாலா இருக்கானுங்க. என்ன இப்ப என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேக்குறான். என்ன பிரச்சனையா, வெளியில ஒருத்தன் கொடுறமா எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் நீங்க குடிச்சிட்டு தானே வளர்றீங்கன்ற மாதிரி லாரன்ஸ் சொல்றான். டே அரபோத நாயே, முதல்ல ட்ரெண்ட் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னா கேக்குறாங்க. அவன் மேலதான் இருக்கான்ற மாதிரி சொல்லி அனுப்பும் போது இவங்க வந்து கதுவை மாங்க மாங்கு தட்டிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள வந்து வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட பாருங்களேன், வெளியில இருக்க ஜென்னா தான் கேர்ள் ஃபிரெண்டு. பேபி நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் பேபின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட ஜாலியா இருக்கான். இதுல வேற அங்க என்ன சொல்லிட்டு இருக்கானா, இதெல்லாம் கண்டுக்காத, அவங்க சும்மா விளையாடிட்டு இருக்காங்க, நம்ம வேலையை பார்ப்போன்ற மாதிரி இவங்க எப்படி இருக்காங்க. இப்போ அந்த சைனாக்காரன் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அந்த கேரேஜுக்குள்ள நல்ல போதையில அங்க ஒரு ஹாக்கி பேட்டை பாக்குறான். அதை வச்சுக்கிட்டு இப்படியும் அப்படிமா சுத்திட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஏதோ ஒரு பாட்டில உடச்சிடறான். ஐயோ வகையா மாட்டினமே, அந்த ட்ரெண்டுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம காலின்ற மாதிரி சொல்லி அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப இவன் பின்னாடி லைட் பிளிக்கர் ஆகுது. பார்த்தா பின்னாடி நின்று இருக்குது ஜேசன். திரும்பி பார்த்துட்டு பயந்துடுறான். தலை யார் தலை, நீ மாஸ்க் எல்லாம் போட்டுன்னு மரண மாசா இருக்க, ஆனா இந்த அவுட்ஃபிட்ட ஏதோ ஒரு கேம்ல பாத்துருக்கேன் தலை, நான் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. ஆமா இந்த பேட்டு மட்டும் தான் மிஸ் ஆகுது, இதை புடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லும் போது தூக்கி ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க ஜேசன். அப்படியே கழுத்தை புடிச்சு நெரிச்சிட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்றான், சைனாக்காரன் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு குத்த ட்ரை பண்றான். அந்த ஸ்க்ரூ டிரைவரை அப்படியே புடுங்கி அவன் தொண்டையிலேயே இறக்கிறான் ஜேசன். இப்போ இங்க இவனை கொன்னுட்டு அப்படியே கட் பண்ணி ரூம்ல ட்ரெண்ட்டை காட்டுறாங்க. அந்த பொண்ணு கூட அப்படியே இருந்துட்டு அப்படியே சிரிச்சு பேசிட்டு இருக்கான். இதை வந்து பாத்தீங்கன்னா விண்டோ வெளியில நின்றுகிட்டு பாத்துட்டு இருக்காரு ஜேசன். இப்ப அடுத்த செகண்டே அந்த வீட்டோட பவர் கட் ஆகுது. இவ்வளவு ரணகலத்திலயும் கிலுகிழப்பா இருந்துட்டு இப்பதான் வந்து கோவப்படுறான் அந்த ட்ரெண்ட். நீ என்னடா பண்ணிட்டு இருக்க இங்க, நீ அதுக்கப்புறமா நீ எட்டு மணி நேரமா அவன் கூட வெளியில போயிட்டு என்ன நீ பண்ணிட்டு வரன்ற மாதிரி
இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி வெளியில ஒரு கில்லர் இருக்கு, அவன் தான் இதெல்லாம் பண்றானும் போது இந்த ட்ரெண்ட் வந்து நம்புற மாதிரி இல்ல. ஆனா இந்த லாரன்ஸ் இருக்கால அவன் என்ன பண்றான், இந்த பப்ஜி பேனு வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில போறான். வெளியில போவாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வான் பண்றாரு. இங்க பாரு, என் ஃப்ரெண்ட் அங்க இருக்கான், அவனை காப்பாத்த வச்சு நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே வீரமா கிளம்பி போறான் லாரன்ஸ். இப்ப நேரம் அந்த கரேஜ் குள்ள போயிடறான். போயிட்டு அவன் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே பொறுமையா போறான். இப்ப உள்ள பார்த்தா ஒரே ரத்த கரையா இருக்கு. அப்படியே அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் கிட்ட வர அங்கேயும் ரத்த கரையா இருக்கு. இப்ப மியூசிக் எல்லாம் ரைஸ் அப் ஆகுது. அப்படியே டமால் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணா உள்ள எதுவுமே இல்ல. என்னடா எதுவுமே இல்லைன்னு பாத்துட்டு இருக்கும் போது மேல இருந்துட்டு அந்த சைனா காரனுடைய பாடி பொத்துன்னு தொங்கும். இதை பார்த்து இவன் மறந்துட்டு இருக்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஜேசன். ஆனா அந்த லாரன்ஸ் பாத்தீங்கன்னா ஜேசனுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இப்படியும் அப்படியுமா எகிரி கொடுத்துச்சு. காலிலே அறுப்புலாம் போட்டுறான். இதனால ஜேசனுக்கு சமக்கவும் இங்க இருந்து தப்பிச்சா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி வரும் போது இப்ப ஜேசன் கையில ஒரு கோடாலி இருக்கும். அதை எடுத்து விடுவாம பாருங்க ஒண்ணு நச்சுன்னு வந்து முதுகிலே அடிக்கும். அப்படி கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்கான் வலி தாங்க முடியாம. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இப்ப உள்ள வந்து கிளே வந்து யாரையும் வெளியில விட மாட்டாரு. இப்பதான் அந்த ட்ரெண்ட் பாக்குறான். டே நீங்க சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜென்னா வந்து பாத்தீங்கன்னா நான் போயே அவன உன்னை காப்பாத்தே அவனுன்ற மாதிரி ஆர்வ கோளாறுல கத்திட்டு இருக்கும் போது அங்க ஜேசன் வராரு. இந்த தோசை கரண்டியை வச்சு தோசையை திருப்புற மாதிரி அப்படியே அந்த கோடாலியோட நம்ம லாரன்ஸ் திருப்பி கீழே போத்துன்னு போட்டு சாவடிக்கிறாரு. இப்ப அவ்வளவுதான் ட்ரெண்ட் போன் எடுத்து ட்ரை பண்றான், என்னென்னவோ பண்றான், ஒண்ணுமே வேலைக்காகல. அந்த இன்னொரு பொண்ணு வேற பயந்து போய் கதறிட்டு இருக்கா. இப்பதான் அந்த ட்ரெண்ட் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா மேல போயிட்டு அந்த வீட்டுல ஒரு கன் இருக்கும் அதை எடுத்து லோட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணு இருக்கால இவ பயந்து போய் ஒரு பெட்ரூம்ல போயிட்டு லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்பதான் நோட்டீஸ் பண்றாங்க அங்க விண்டோ வந்து லைட்டா திறந்திருக்க மாதிரி இருக்கு. வாஷ்ரூம்ல வந்து யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. யாராதுன்னு போயிட்டு அப்படியே ஸ்கிரீனை திறக்கறா. உள்ள இருப்பாங்கன்னு பார்த்தா பின்னாடி நின்றுட்டு இருக்கான் ஜேசன். அப்படியே பிடிச்சி கழுத்தை திருப்ப ட்ரை பண்ணும் போது இந்த பொண்ணு ஓவரா ஜிம்பிட்டே இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மான் கொம்பு மாதிரி இருக்கும், அதுல தூக்கி அப்படியே அந்த பொண்ணை மாட்டி விட்டுறோம். இங்க இதெல்லாம் கீழே இருக்க நம்ம பசங்களுக்கு தெரியல. பயந்து போய் நின்றுட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்கார் வருது. யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாரு. அவரு நம்ம ஹீரோ மேல இருந்த அக்கறையால ஹீரோவை தேடிட்டே வந்திருக்காரு. படா தேங்க் காட் நம்ம தப்பிச்சிட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணலான்னு போறாங்க. இப்போ மேல இருந்து அவருக்கு பின்னாடி ஜேசன் குதிப்பான் பாருங்க. இந்த ஃப்ரேம்ல ஒரு கம்பி அப்படியே ஒரு கண்ணில் குத்தி டோருக்கு இந்த வழியா எடுத்துட்டு வந்துருவான் கண்ணு. அவ்வளவுதான், இதை பார்த்து இவங்க பயந்து அடிச்சுக்கிட்டு மேல ஓடி வராங்க. அங்க பார்த்தா இந்த ட்ரெண்ட் என்ன பண்றானா கையில இருக்க கண்ணை வச்சுக்கிட்டு எதை பார்த்தாலும் சுட்டு இருக்கான் பயந்து போயிட்டு. நம்ம ஹீரோ சொல்றாரு உனக்கு சுடவே தெரியல, கண்ணு என்கிட்ட குடுறான்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு டோருக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. டக்குன்னு அந்த டோரை ஃபுல்லா சுட்டுறான் அந்த ட்ரெண்ட். அதுக்கப்புறம் பொறுமையா ஓபன் பண்ணி பார்த்தா தெரியுது அதுல அந்த பொண்ணு. ஐயோ நம்ம தான் சாவடிச்சிட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளில வந்து அந்த சைக்கோ அந்த புண்ணியம் விட்டு வைக்கல கொண்டுட்டான், முதல்ல நம்ம எங்கிருந்து போனோம்டா வாங்கடா ஓடலாம்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து எங்க தப்பிக்கிறதுக்காக வெஹிக்கிள் பாக்குறாங்க, எதுலயுமே வந்து சாவியே இல்ல. சரி வந்த போலீஸ்கார்ல ஒயர்லெஸ் இருக்கும்ல அதை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்க அந்த ட்ரெண்ட். இப்போ மேல இருந்து அந்த செத்து போன பொண்ணுடைய பாடியை தூக்கி போடுவான் ஜேசன். பொத்துன்னு வந்து கார்ல விழுந்தோனும் அவ்வளவுதான் பயந்து போய் ஆளுக்கு ஒரு பக்கம் செதறி ஓடுறாங்க. இந்த ட்ரெண்ட் இருக்கால கையில கண்ண வச்சுட்டு சுடாம பயந்து போய் ஓடிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம தண்ணியில வர கண்ணை போட்டுறாரு. நான் உயிருக்கு பயந்து எப்படியாவது தப்பிச்சுனோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது அந்த இடத்துல ஒரு ரோடு இருக்கு, அதுல வேகமா ஒரு வண்டி போகுது. இவன் போய் லிப்ட் கூட கேட்டிருக்க மாட்டான், அந்த வண்டி நின்றும். இப்பதான் நம்ம ட்ரெண்ட்டுக்கு டவுட்டே வருது. நம்ம கேட்கவே இல்லை நின்றுட்டானே சொல்லிட்டு அப்படியே டவுட்டா நின்றுட்டு இருக்கும் போது ஒரு கை மட்டும் வாண்ற மாதிரி கூப்பிட்டு ட்ரெண்ட் போற மாதிரி இல்ல பயந்து போய் நின்றுட்டு இருக்கான். அப்பதான் வெளியில ஒருத்தர் எட்டி பாக்குறாரு. பார்த்தா ஒரு வயசான தாத்தா. ஆனா அவர் எதையோ பார்த்து பயப்படுவாரு. என்னன்னு பார்த்தா ட்ரெண்ட்டுக்கு பின்னாடி ஜேசன் நின்றுட்டு இருப்பான். அப்படியே கத்திய முதுகுல விட்டு நெஞ்சு வழியா வெளியில எடுப்பான். மட்டும் இல்லாம அந்த தாத்தாவோட வண்டியில ரொம்ப ஷார்ப்பா ஒண்ணு இருக்கும், அதுல அப்படியே அந்த பாடியை போட்டு சொருவிடுறான். அவரு தர தரன்னு இழுத்துன்னு போயிடுறாரு. இப்ப இங்க கட் பண்ணா நம்ம கிளே அதுக்கப்புறம் ஜென்னாவா காட்டுறாங்க. இவங்க எங்க ஓடி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜேசனுடைய வீட்டுக்கே ஓடி வந்திருக்காங்க. அவங்க அங்க போயிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது கடைக்கு தான் தேடிட்டே இருக்கும்போது இப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயிட்னி இருக்காங்கல்ல அவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட நம்ம ஹீரோ வந்து எப்படியோ கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படியே அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது கடைசியில போய் பார்த்தா தங்கச்சி அவங்க பயங்கரமா கதறாங்க. இவர் போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஒன்னல்ல அண்ணன் வந்துட்டால பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கையில சங்கிலி இருக்குல்ல அதை கட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்கிறதெல்லாம் போட்டு அடிச்சு உடச்சிட்டு இருக்காரு. உங்க கையில பட்ட போதும் தான் பாக்குறேன்னு சொல்லும் போது என் கையே போனாலும் பரவாயில்ல முதல்ல எங்க இருந்து காப்பாத்துற மாதிரி அவங்க அழுகுறாங்க. அப்பதான் நம்ம ஜென்னா எட்டி பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அவன் உள்ள வந்துட்டான். அதை இங்க வந்து சொல்றதுக்கும் கரெக்டா அந்த சங்கிலியை உடைக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு வழி போகுது வெளியில போறதுக்கு, அதுல ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடுறாங்க ஓடுறாங்க பின்னாடி வேற ஜேசன் வந்து பாத்துட்டு அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் கடுப்பாவும் ஓடி வந்துட்டு இருக்கான். இப்போ ஒரு கட்டத்துல போய் பார்த்தா சரியான டெட் எண்ட். என்னடா பண்றதுன்னு தெரியாம பயந்து போயிருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வேற வழிக்கு லீட் போன போல இருக்கு. ஃபர்ஸ்ட் இவரு போயிடறாரு, செகண்ட் வந்து அவங்க தங்கச்சியை கூப்பிட்டுக்கிறாரு. தேர்ட் ஜென்னா நீ வா அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா ஜென்னா வெளியில வராங்க. அவங்க நெஞ்சிலே ஒரு கத்தி இறங்குது. யாருன்னு தெரிஞ்சிருக்கும், ஜேசன் தான். அடப்பாவீங்களா, ஜென்னாவை சாவடிச்சிட்டீங்களா. அவ்வளவுதான், இவங்க ஜேசன் வரத்துக்குள்ள இங்க இவங்க ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மேல ஒரு வழி மாதிரி இருக்கு, இதுதான் வெளில போக வேண்டிய வழின்னு சொல்லிட்டு ஏறி வந்து பாக்குறாங்க. பார்த்தா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாழடைஞ்ச பஸ் அது சாஞ்ச நிலைமையில இருக்கு. சோ அதுக்குள்ள வந்து பாக்குறாங்க. அதுக்குள்ள இருந்து எப்படி வெளியில போறதுன்னு தெரியல. சோ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாருனா விண்டோ எல்லாம் உடைச்சி சரி மேல ஏறலாம்னு சொல்லிட்டு மேல ஏறிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க தங்கச்சிக்கு கை கொடுக்குறாரு, வாமா மேல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஜேசன் உள்ள இருந்து வருவான்னு பார்த்தா ட்விஸ்டா வெளியில இருந்து வரான். வந்து நம்ம ஹீரோ புடிச்சு சம்மடி அடிச்சிட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணு ஹீரோயின் வெளியிலேயே வரலயே, உள்ள அப்படியே அமைதியா பதுங்கிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவை நல்லா அடிச்சு படுக்க போட்டுட்டு உள்ள வரான் ஜேசன். பொறுமையா
பொறுமையா தேடிட்டு இருக்கான் எங்க ஹீரோயின் இருக்காங்கன்னு. இப்ப பதுங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் வைக்கிறாங்க ஒண்ணு மூஞ்சிலேயே சம்மாட்டி பொத்துன்னு விழுந்துறாப்புல. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ ஏந்துக்கிறாரு, வா இங்க இருந்து முதல்ல தப்பிக்கலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ நேரா இவங்க எங்க ஓடி வராங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒருத்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்தாங்கல்ல ஒரு மிஷன் மாதிரி வச்சுக்கிட்டு, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இங்க ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம் சொல்லிட்டு ஹீரோ தேடிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் வந்து ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம் தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ மூச்சுட்டு இருக்கும் போது அப்படியே கண்ணாடியை வச்சுக்கிட்டு ஜேசன் வரான். மறுபடியும் ஹீரோவை போட்டு பொலந்து கட்டிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயின் வெளில வராங்க. அந்த லாக்கெட் எடுத்து காட்டுறாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிடறான். பொறுமையா அந்த லாக்கெட் கிட்ட வரான். ஜேசன் பரவாயில்ல விட்டுருன்ற மாதிரி சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த அனிமலுக்கு வைப்பாங்கல்ல டிராப், அதை எடுத்து அவன் முதுகுல அடிக்கிறாரு. அது முதுகுல நல்லா லாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த சங்கிலியை கழுத்துல சுத்தி அப்படி கழுத்தை நெரிக்க ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சங்கிலியை தூக்கி அந்த மிஷன் ஒன்று இருந்ததுல சுத்துறது, அதுக்குள்ள போட்டுறாங்க. இப்போ ஒரு பக்கம் சங்கிலி அவன் அந்த மிஷனுக்குள்ள இழுத்துட்டு இருக்கு. நான் அப்ப கூட ஜேசன் வந்து அந்த லாக்கெட்டை புடுங்கிறதுக்கும் இவங்களை கொலை பண்றதுக்கும் தான் பாத்துட்டு இருக்கான். நான் இப்போ ஒரு கட்டத்துல முடியல, அந்த மிஷனுக்குள்ள அந்த ஜேசனுடைய தலை போய் மாற்ற மாதிரி இருக்கிறச்சு. அப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவனுடைய பட்ட கத்தி எடுத்து அவனுடைய நெஞ்சிலே சொருகுறாங்க. இப்பவாச்சு போய் உங்க அம்மாவை பாரு, ஹாப்பி ஜர்னி அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஜேசன் அப்படியே சாகுற மாதிரி காட்டுறாங்க. அவன் கண்ணு இவங்களே பாத்துட்டு இருக்கு. கட் பண்ணா விடிஞ்சு போச்சு. அந்த லேக்ல தான் இருக்காங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஜேசனுடைய பாடியை தண்ணியில தள்ளுறாரு. இப்ப கூட ஜேசனுடைய மூஞ்ச ஒழுங்காவே காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த மாஸ்க் இருக்குல்ல அதையும் தூக்கி தண்ணியிலே போடுவாரு. அப்ப நம்ம ஹீரோயின் கையில இருக்க அந்த லாக்கெட்டை பாக்குறாங்க. அவங்க வந்து அதையும் தூக்கி தண்ணியில போடுறாங்க. இப்ப அப்படியே ஒருத்தர் ஒருத்தர பாத்துக்கிறாங்க. சரி ஓகே எல்லாமே முடிஞ்சிச்சு, நம்ம வீடு போய் சேரலாம்னு நினைக்கும் போது தண்ணிக்குள்ள இருந்து அந்த பாலத்தை உடச்சுக்கிட்டு அப்படியே ஜேசன் வெளியில வரான். அப்படியே வந்து நம்ம ஹீரோயினை புடிச்சுக்கிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள போயிடறோம். இதுல இருந்து என்ன தெரியுது, ஜேசன் இந்த பொண்ணை விட மாட்டான். இப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த ஃப்ரைடே 13th பாத்தீங்கன்னா மொத்தமா கிட்டத்தட்ட 12 படம் வந்திருக்கு. 12 படத்திலயுமே ஜேசனை ஒவ்வொரு தடவையும் சாகடிக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனா அவர் மறுபடியும் வருவாரு. ஆனா அது மட்டுமே இல்லாம எதுக்காக இந்த மாதிரி கொலைகள் எல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு எந்த பார்ட்லயும் டீடைல் கொடுத்தது கிடையாது. ஆனா இதுல ஒரு சின்ன லீட் கொடுத்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சீன் வச்சு பாத்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு பிறந்த குழந்தை தான் ஜேசன். இவன் மூஞ்சி கொஞ்சம் ரொம்ப விகாரமா இருந்ததுனால அவனை ஊரே சேர்ந்து கலாச்சிருக்கு, ரொம்பவும் டீஸ் பண்ணிருக்காங்க. அதனால அந்த சின்ன பையன் வந்து சூசைட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ண காண்ட்ல வந்து அவங்க அம்மா அவங்க பையனை கலாச்ச எல்லாருமே போட்டு தள்ளிருக்காங்க. அதுலதான் ஒரு பொண்ணு அவங்க அம்மாவே போட்டு தள்ளிட்டு இருக்கா. நான் அவங்க அம்மா அப்படி கொடூரமா சேர்த்ததை பார்த்து மனசளவுல பாதிக்கப்பட்ட ஜேசன் அதுக்கப்புறமா அவங்க அம்மா பண்ணதே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த பாட்டுல காமிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய பார்ட் 1 பாத்தீங்கன்னா 1980s வந்தது. அண்ட் ஆல்சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏ ரேட்டட் மூவி. ஆர்வத்துல டவுன்லோட் பண்ணி ஃபேமிலி இருக்கும் போது போட்டு போறீங்க. ஆனா இந்த வீடியோவை நீங்க ஃபேமிலியா இருக்கும் போது கூட பாக்கலாம். ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன். யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.